ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான இட்லி பொடி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, இது இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி கூட இது எப்படி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் நான் உளுந்து எடுத்திருக்கேன், தோல் எடுத்த உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ வேணா உங்களுக்கு நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு உளுந்தை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும், அதுவும் இல்லாமல் நல்லா கலர் வந்துட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்கோங்க. ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு கலர் போகும், பட் உள்ளே வந்து சரியாக வறுபட்டுருக்காது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்துட்டு மெதுவாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ வறுபட்டுருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் உளுந்துனா ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு, அதையும் இதே மாதிரி நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அதிக பேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே இதை டபுள் ஆக்கிக்கோங்க. ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்துட்டு இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம், டக்குன்னு வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், டக்குன்னு நம்ம சட்னி அரைக்க முடியல அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே நல்ல நிலை போட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. ஸோ கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்லேயே பேட்சாக செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அரை கிளாஸ் எள்ளு எடுத்திருக்கேன், நீங்கள் வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் உளுந்து, ஒரு கிளாஸ் கடலைப்பருப்புக்கு அரை கிளாஸ் எள்ளு. ஸோ அதையும் நல்லா வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒருவேளை நல்லா வந்துட்டு அடியில் வந்து இந்த கல் இருக்கும், ஸோ அதை நல்லா வந்து உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் வந்து சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட போட்டு வறுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு இதை அந்த ஈரப்பதெல்லாம் விட்டு நல்லா உப்பி வரும் எள்ளு. உப்புனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வறுத்த எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதையும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வறுபட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் உளுந்து, ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் எள்ளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம். ஸோ அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் ஆக்கிக்கோங்க. ஸோ இதை பாருங்கள், ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இதுவும் அதே மாதிரி நல்லா வெடிக்கும் பொரிஞ்சதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி பூண்டு. ஸோ பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஈரப்பதம்னா அப்படி உள்ளேருந்து அப்படி சுன்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதை வறுத்தெடுத்துக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகும் கலர், நல்லா சுட்டு எடுத்த மாதிரி ஆகும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லா சுட்டு எடுத்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கை வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ கருவேப்பிலை நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை அதிகமாக கூட போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ பாருங்கள், சூப்பராக கருவேப்பிலை வந்துட்டு நல்லா வந்து வறுபட்டுட்டே இருக்குது. ஸோ நல்லா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துட்டு வறுபட்டுருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரமிளகாய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் மிளகாய் வந்து எப்படி இருக்குமோ அதைப்படி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எங்களது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பொரியிற வரைக்கும் நல்லா முறுமுறுன்னு வரும், உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 1.5 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு எடுத்து நான் வந்து வறுத்தெடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா கல்லுப்பில் வந்து கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டோவ் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருக்குன்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே அந்த சூட்லேயே இதுக்கு மாதிரி வறுத்தோம் இல்லையா, ஸோ அந்த சூட்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. பார்த்து வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு புறப்புறன்னு ஆகிடும்.
ஸோ வந்துட்டு இட்லி பொடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த டேமேஜ் ஆகாது, ஈரத்தன்மையினால் ஏதாவது கெட்டி கெட்டி ஆயிடும் அந்த இட்லி பொடி, அதனால் அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எல்லாமே வறுத்து சூப்பராக வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா வந்துட்டு ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபைனாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கலாம், இல்லை கொரக்கொரன் தான் வேணும் அப்படின்னா கொரக்கொரன் கூட அரைச்சிக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம்தான். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். ஸோ பாருங்கள் சூப்பராக வீட்லேயே இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்துட்டு நான் வந்து ஃபைன் பவுடர் அரைச்சிருக்கேன். ஸோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்துட்டு கொரக்கொரன் வேணும்னா கூட நீங்கள் கொரக்கொரன் கூட அரைச்சிக்கலாம். அப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்துட்டு நான் எடுத்தாச்சு, நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பாட்டில் ஃபுல்லாக எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை விட அதிகமாக பேட்ச் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. டக்குன்னு டைம் இல்லை அப்படின்னு டக்குன்னு வந்துட்டு இட்லி மட்டும் இருந்துச்சுன்னா கூட, தோசை இட்லி இருந்தால் கூட இதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் சுடு சுடு இட்லியில் நம்ம வீட்லேயே அரைச்ச இட்லி பொடியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கணுன்னா அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, பேட்ச் பேட்சாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.